என்ன பேர் உங்களுக்கு? தமிழ் பிரியன். தமிழ் பிரியன். தமிழ் பிரியன். எத்தனை வயது உங்களுக்கு? 19 வயது. உண்மையாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இவைக்கு கஷ்டம்னு சொல்லியே சொல்ல மாட்டீங்களா? ஆனால் வந்து இவைக்கு எல்லாமே வந்து ஏதோ ஒரு நிறுவனங்களாலேயோ சரி ஏதோ ஒரு யாரோ ஒரு வெளிநாட்டுக்கார் வந்து நம்ம இந்த கடை போட்டு கொடுத்தேன்னு சொல்லி இப்போ அந்த அக்கா சொல்லியிருந்தேன். அப்படி வந்து எல்லாட்ட உதவிகளும் கிடைச்சி கொடுத்தா இவை இந்த நிலைமையில் இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் இவைக்கு சரியான கஷ்டமாக இருந்திருக்கும். இவன் அவங்களோட அக்காவா? என்ன பேர் அக்காவுக்கு? தனுஜா. பேர் என்ன? நீங்கள் சின்னலேருந்து ஸ்கூலுக்கு போனது இல்லையா? வணக்கம் ரோவலே. இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நான் நினைக்கிறேன் ஒரு 4 குடும்பத்துக்கு உதவி செஞ்ச வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் பூநகரிக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு 3 குடும்பத்துக்கு வந்து உதவி செஞ்சுருந்தாங்க. அது வந்து பரதாண்ட ஒரு அக்கா சுவிஸ்லேருந்து எனக்கு 120,000 ரூபா பணம் அனுப்பி 10,000 ரூபா அந்த மிச்ச காசை கொண்டு போய் கொடுக்குற அந்த செலவுக்காக தந்திருந்தேன். ஏன்னா நாங்கள் பூநகரிக்கு போய் கொடுத்துருந்தாங்க. அதுமாரி வந்து கார்னருக்கு போய் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. அதால் வந்து எனக்கு 10,000 ரூபா தந்திருந்தோம் அந்த போக்குவரத்து செலவுக்கு. அப்போ மிச்சம் வந்து 120,000 ரூபாவில் 110,000 ரூபா வந்து கஷ்டப்படுறாக்கள் கொடுங்கன்னு சொல்லி தந்திருந்தவா. அதில் வந்து 50,000 ரூபா வந்து நாங்கள் காரைநகரில் முதலாவது வீடியோவுக்கு அவாண்ட காசுலேருந்து அப்படியே கொடுத்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். நாங்கள் உண்மையாக சரியான சந்தோஷம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த அக்காண்ட காசை கொடுத்து வீடியோ எடுத்த பிறகு அந்த வீடியோவை பார்த்து அந்த அக்காவுக்கு இன்னும் கன உதவிகள் கிடைச்சிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதுக்கு கிணறு அடிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுமாதிரி வந்து பூநகரில் வந்து 2 குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதை ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு வந்து மாதம் ஒரு அறக்கட்டளையால் உதவி செஞ்சோன்னு இருக்கிறேன். அதுமாதிரி இன்னொரு குடும்பத்துக்கு வந்து அதை வந்து பெரிய ஏக்கர் கணக்கில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் உண்மையிலே வந்து அவனை முயற்சியால் வந்து அவன் நல்ல அவளுக்கு வருமானம் வருது. அப்போ நாங்கள் அவன் வருமானத்தை ஊக்குவிக்கிற வகையாக நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருந்தேன். மிச்சம் அதில் 40,000 ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருந்தனால அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் அது அங்கே எஞ்சன் வீடியோ எடுத்துகிட்டு வர எங்களோட மைக் வந்து ஆஃப் ஆகிட்டுது. அப்போ அதால் வந்து நாங்கள் அதை வடிவாக எடுக்கலாம் போயிட்டு வீடியோ. அந்த அக்காவுக்கு நான் அந்த என்னோட கிடக்கு அந்த ப்ரூஃப் அந்த எவ்வளோ நாங்கள் கொடுத்துனாங்கன்னு சொல்லி இப்போ இதில் நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க தானே. இந்த அம்மாவுக்கு வந்து கணவன் இல்லை, பொம்பளை பிள்ளை, அப்போ சரியான கஷ்டப்படினா அப்போ நாங்கள் அவைக்கு 40,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அடுத்த வீடியோ என் தோட்டத்தில் எடுத்திருந்தாங்க. கன பேர் பார்த்துருந்துருங்க அந்த வீடியோ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆளவாக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தவா. நான் செக் பார்த்துருக்குறேன், எல்லாம் நான் பார்த்துறேன். அவன் அந்த ரிப்போர்ட்டுகள் அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துறான். உண்மையிலேயே வந்து அவள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்து 153,000 ரூபாய் சேர்ந்துருந்தது. எனக்கு எப்படின்னு சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேனே, எட்வர்ட்ன ஒரு அண்ணா வந்து லண்டனில் இருந்து 100,000 ரூபாய் அந்த ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி தந்திருந்தவர். அதேமாதிரி வந்து இன்னும் ஒரு அண்ணா வந்து அந்த அண்ணா வந்து லண்டன்ல இருக்கிறது, அவர் பேர் வந்து திரு. அந்த அண்ணா வந்து 30,000 ரூபாய் தந்திருந்தவர். அதே மாதிரி வந்து டென்மார்க்ல இருந்து நான் இப்ப பேரை வாசிக்கிறேன் வேண்ட வக்ஷலா, அது மாதிரி வந்து பினோ, ரேணு, கீதன், வினித், மற்றது வந்து திவ்யா, மற்றது வந்து வாசிகா என்று சொல்லி இவ்வளோ பேரும் இணைஞ்சு எனக்கு 23,000 ரூபாய் தந்திருந்தவன். என்னென்னு சொன்னால், இப்போ தான் அவன் அனுப்பினேன் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட் டைமுக்கு இவ்வளோ அமௌண்ட்டாக தந்துட்டீங்கன்னா இது இன்னும் கன உதவியல் செய்கிறதுக்கு என்னோடய கதைச்சிருந்தவன். நாங்கள் இப்படியான உதவிகளை தொடர்ந்து செய்வோம்னு சொல்லி எங்களுக்கு அந்த அமௌண்ட் இது இல்லை பாருங்கள். இவ்வளோ பேரும் சேர்ந்து உதவி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டது உண்மையாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்டு. அப்போ இவ்வளோத்தையும் சேர்த்தா வந்து 153,000 ரூபாய் வருது. நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு 153,000 ரூபாய் அந்த சேர்ந்த காசை நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் நீங்கள் கேட்டளவு அமௌண்ட் நாங்கள் கையில் தெரியல. ஆனால் உங்களுக்கு சுவராக இருந்தாலும் தம்பி எனக்கு இந்த உதவி கிடைச்சி நான் மேற்கொண்டு அது செய்கிறதுக்காக உதவி நீங்கள் செய்து தந்ததுக்கு
மிக நன்றி அப்போ நான் என்னன்னு சொல்றது அந்த நன்றி என்னன்னு எனக்கு சொல்றேன்னு தெரியல என்னன்னு சொன்னா அதுல வந்து கணக்கு எதுவுமே பெருசா கதைக்கிறதுக்கும் இல்லை அப்ப வந்து அது ஒரு தனி ஒரு வீடியோவா போடுறதுக்கு அது பெரிய அளவில் இல்லை அப்ப நான் இந்த வீடியோட அதையுமே காட்டிக்கொள்றேன் அவைக்கு வந்து 153,000 ரூபா நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதை விட வந்து என்னென்று சொன்ன இவ எல்லாருக்குமே நான் அந்த பர்சனலாக அந்த வீடியோவை அனுப்பி விடுவேன் மற்றது என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க ஆப்ரேஷனுக்கு வந்து முழுச்சிலவையும் பொறுப்படுக்கிறோம்னு சொல்லி நான் நெக்கிறேன் ஒரு லண்டன்லேருந்து ஒரு 3 பேருக்கிட்ட முன்வந்திருக்கிறீங்கள் மிகப்பெரிய உதவி அந்த எட்வர்ட் என்ற அண்ணன் அவர் 1,00,000 ரூபா அனுப்பி சொன்னார் தம்பி வேறு யாக்கள் உதவி செய்யாட்டியும் பிரச்சனை தம்பி அது உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நான் நெக்கிறேன் ஒரு 3 பேருக்கிட்ட முன் வந்திருக்கிறீங்கள் இப்போ இந்த எட்வர்ட் அண்ணா உதவி செய்கிறான்றதுக்காக வந்து பின்வாங்கிறாங்க தயவு செஞ்சு என்னென்னு சொன்னால் அதை சேர்ந்து செய்ய வந்து அது எல்லாருக்குமே சுகமாக இருக்கும் உங்களுக்கும் அது பெரிய ஒரு தோற்றம் அதுக்கான காசு கொடுத்த மாதிரி ஆனால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை கொஞ்சம் வடிவாக உயர்த்திட்டு போயிடலாம் என்ற அவ்வளோ வருத்தத்தோடு இருக்க வந்து நாங்கள் அதை சுகப்படுத்தி விட்டோம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தயவு செஞ்சு நீங்கள் அந்த பிள்ளைக்கு உதவி செய்வோம் என்று சொன்னாக்கள் என்னோட தொடர்பு கொண்டாவே நாங்கள் அது செய்வோம் அந்த பிள்ளைன்ற பிரச்சனை சோல்வ் பண்ணுறது நினைக்கிறேன் என்று சொன்னால் எல்லாருமே ப்ரொமிஸ் பண்ணிட்டு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு பேர் வந்து துணவி இங்கேருந்து நான் ஏற்கனவே 4-5 வீடியோ போட்டிருக்கிறேன் உண்மையாக சரியான கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தினான் அவையோடு நாங்கள் கதைக்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை விட இதை முடிச்சுட்டு நாங்கள் சங்கானைக்கு போக போகிறோம் அப்போ அந்த வீடியோ எல்லாம் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் வீடியோக்காக போவோம் இப்போ வந்து இதுதான் இவேண்ட வீடு உண்மையாக வந்து முதல் நாள் வந்து நான் இவேண்ட வீட்டை பார்க்கக்கே எனக்கு நான் நெக்கையில் வைக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி என்னென்று சொன்னால் வீட்டை பார்க்கக்கே தெரியல வீட்டை பாருங்க பெரிய வீடாக இருக்குது அதுமாரி வந்து இது வந்து முதல் இவ ஒரு கடை ஒன்று நடத்திருக்கினேன் அப்போ நான் யோசிச்சேன் நான் கடையெல்லாம் நடத்திருக்கினேன்றேக்க வந்து என்னத்துக்கு இவை கஷ்டம்னு சொல்லி என்ன கேட்கணும்னு தான் யோசித்தேன் ஆனால் நான் நேராக வந்து பார்த்துட்டு தான் நினச்சேன் உண்மையிலேயே இவைக்கு கஷ்டம்தான் இந்த அம்மம்மாண்ட பேரப்பிள்ளைகள் 2 பேர் இந்த நிலைமையை நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் இருங்கம்மா அப்போ தொடர்ந்து வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் அது என்ன மாதிரி என்ன சொன்னால் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல இந்த வீட்டையே காட்டுறேன் இதில் சின்ன ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி வச்சிருக்கினேன் அது மாதிரி வந்து இதுக்கு அங்கால வந்து பாத்ரூம் உண்டு வடிவாக கட்டி இருக்குது அப்போ நான் அதுவுமே கேட்டேன் இப்போ ஒரு அடிப்படை ஒரு இது இல்லாமல் இப்படிலாம் கட்டையில் அதானே கொம்பட்டு வச்சு வடிவாக கட்டி இருக்குதுன்றே நான் கேட்டிருந்தேன் அப்போ எனக்கு சொன்ன வேவை வேர்ல்ட் விஷனால் வந்து இந்த பிள்ளைகளை கொண்டு சொல்லி கட்டி தந்தவை ஏண்டா அது சரியான கஷ்டப்பட்டிருக்கேன் அதை ஏண்டா அடிக்கடி தூவி கொண்டு விடணும் அப்படி இப்படின்னு சரியான கஷ்டப்பட்டிருக்கேன் அப்போக்க வந்து வேர்ல்ட் விஷனால் வந்து அந்த அதில் போட்டும் இருக்குது போல இருக்குது வேர்ல்ட் விஷனால் வந்து கட்டி கொடுத்துருக்கேன் அதேமாரி இருக்கா பார்ப்போம் இப்போ வந்து இங்கே இந்த இதைத்தான் இந்த கம்பி இப்படி இந்த கம்பியை வந்து பிடிச்சி கொண்டு போகக்கூடிய மாதிரி உண்மையாக வந்து வடிவாக காட்டி கொடுத்துருக்கீங்க அது உண்மையாக பெரிய விஷயம் உண்டு இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எங்களை கேட்ட உதவி என்னென்று சொன்னால் இவ இப்போ 2 பேருமே வந்து வீட்டுக்கு தான் இருக்கீங்க அப்போ இவன் வந்து வெளியிலெல்லாம் போகிறதே இல்லை அப்போ இந்த வாசலில் இருந்து அந்த கேட் மட்டும் ஒரு 3 அடிக்கு ஒரு கொங்கிரீட் மாதிரி வடிவாக போட்டு அது வளர்க்கவும் கூடாது அது வடிவாக போட்டு 2 பக்கமும் கம்பி வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அவை வந்து நடந்து திரியலாம் தானே இப்படி அங்கே எஞ்சின்னு சொல்லி வாடியாக போய் திரியலாம் ஏன்னா வீட்டுக்கே இருக்கினேன் இந்த வீடும் வந்து ஒரு நிறுவனம் தான் கட்டி கொடுத்துருக்கு நாங்கள் இப்போ அதிலுமே கேட்போம் இப்போ நாங்கள் வீடியோக்கு போவோம் இவேண்ட வீடு இந்த வீடும் வந்து ஒரு கவர்மெண்டால் கட்டி கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது நாங்கள் அதெல்லாமே இப்போ அம்மா அங்கேயே போயிட்டு வழியில் அப்போ வர நாங்கள் கேட்போம் அதுக்கு முதல் நாங்கள் இதையோட கதை கேளுமென்று சொன்னால் கதைப்போம் வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு தமிழ் பிரியன் தமிழ் பிரியன் தமிழ் பிரியன் எத்தனை வயது உங்களுக்கு 19 வயது 20 வயதா உங்களுக்கு இல்லை 19 வயதா இது நம்ம வேலைக்கு பார்த்தோன்னா என்ன சுட்டு டிவி பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஓ சுட்டு டிவி தானே பார்ப்பீங்களா அதான் உங்களுக்கு விருப்பம் வேற ஒன்றும் பார்க்குறீங்களா நீங்கள் இல்லை இப்போ நான் என் அம்மா வந்தால் தான் நான் அதில் கேட்கலாம் என்ன மாதிரி என்று சொல்லி இந்த நிலைமையாக குறித்து இப்போ இவர்கிட்ட கேட்குறத விட என் அம்மாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஸ்கூலில் போயிருக்கிறீங்களா ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் போனீங்க 5 எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் 5ஆம் ஆண்டு வரைக்கும் 5ஆம் ஆண்டு வரைக்கும் ஒழுங்காக போனவர் அவர் என்னென்னு சொன்னால் இப்போ வேண்ட அக்காரால் நிற்கிறா நாங்கள் இப்போ அவள் வந்து வீடியோ கொண்டு நாங்கள் கொண்டுறே இல்லை அதால் வந்து நான் இருக்க வச்சு கேள்வியில் கேட்கலாம் இருக்குது ஆனால் இவர் 5ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்கூல் போயிருக்கிறார் என்னக்கா 5ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்கூல் போயிருக்கிறார் வடிவாக போய் வந்தவர் ஓகே அப்பேக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்பேக்கு
அதுக்கு பிறகுதான் இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ இவர்கிட்ட பிரச்சனை என்ன? ஒளிமி நடக்க மாட்டார், ஒளிமி நடக்க மாட்டார். அப்படி இப்படி இப்படி இப்போ கதை கேட்க வந்து இப்படி தலையை இப்படி எல்லாம் ஆடுதுன்னு. இது சாப்பாடுன்னு சொல்லி என்ன மாதிரியாக்கா? எல்லாம் சாப்பிடுவீண்ணே. சுட்டி டிவி தான் ஒன்று ஆசையாகும், அதை பார்த்துக்கன்ற பேர் என்ன? ஆ, மோட்டு பத்துலன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இப்போ என்ன அண்ணா வாங்க? அண்ணா அண்ணா தானே உங்களுக்கு 19 வயதுண்ணே, எனக்கு 22 வயது. உங்களுக்கு என்ன வாங்கி கொண்டு தர்றது இப்போ? அண்ணாவா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர்றதுண்ணா? உங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ வாங்கிட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு. இவருக்கு என்ன விருப்பம்? விருப்பம்ன்ட்டு சொல்லி இல்லையா? அது தெரியாதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ எதை தந்தாலும் சாப்பிடுவீங்களா? அப்படியோ அது மாதிரி வேண்ட. அக்கா அங்காள இருக்கிறா. இவன் கதைப்பாவாக்கா? கதைப்பா. ஓகே, உங்களோட பேர் என்னக்கா? தனுஜா. ஆ ஓகே. உங்களுக்கு எத்தனை வயது? 23 வயது. கிளியராக தெரியுதா? இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறபடியா கிளியர் இல்லாமல் இருக்காக்கா? வேறு கதறி ஒன்றும் இல்லையாக்கா அப்படி போடக்கூடிய மாதிரி? இப்போ இவ ரெண்டு பேருமே வந்து சகோதரங்கள். இப்போ இவைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் காட்டியிருக்குன்னா கண்ணா இதுகள் நடந்திருக்குதுன்னு நாங்கள் அம்மா வரைத்தான் நாங்கள் அதெல்லாமே விசாரிக்கலாம். இப்போ அதுக்கு முதலே நாங்கள் இவையோட இருக்கா கதைப்பண்ணதால நான் இந்த வீடியோ எடுத்து நினைக்கிறேன். சரியான வெயிலும் சரியான வெக்கையுமாக இருக்குது. மேலே வந்து ஓடுதான் போட்டிருக்கீங்கன்னா, ஆனால் அப்படிந்தும் சரியான ஒரு வெக்கை தான். உண்மையாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இவைக்கு கஷ்டம்ன்று சொல்லியே சொல்ல மாட்டீங்களா? ஆனால் வந்து இவைக்கு எல்லாமே வந்து ஏதோ ஒரு நிறுவனங்களாலேயோ சரி, ஏதோ ஒரு யார் ஒரு வெளிநாட்டு உதவிகளும் அவரும் 5 ஆண்டு வரைக்கும். நடக்க எல்லாமே போயிட்டு தானே. இப்ப அவராச்சும் ஒரு கொஞ்சம் நடப்பார், அப்படியா? இவ நடக்கவே மாட்டா. அவர் நடந்தா விழுந்துருவினு சொல்லி ஓடித்தான் போறது. நடந்தா விழுந்துருவினு சொல்லி காலில் பலன் இல்லை என்ன மாதிரி? அப்படியா? பேலன்ஸ் இல்லை என்ன மாதிரி? எத்தனை வயதுக்கா உங்களுக்கு? 23. சரி, உங்களுக்கு இப்போ என்ன வாங்கணும் தாரது? உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷமா உங்களுக்கு அதை வாங்கி தரேன். எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குமே இல்லை. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டுமே. உங்களுக்கு வேணாம் வாங்கி? அப்போ என்ன வேணும்? ஒட்டு பிரச்சனையும் இல்லை. உடம்பு நடக்கிறாங்க, போன் எல்லாம் பாதிக்கக்கூடிய இது இருக்குது. இப்போ சாப்பாட்டு சாப்பிடணுன்னு சொல்லி வாங்கிட்டு வரட்டுமா? நான் இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி ஒன்று செய்கிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நாங்கள் செய்கிறோம். இப்போ நீ அம்மாவையும் பார்த்துக்கொண்டிருக்கணும். சரியான வெக்கையாக இருக்கேன்னு இதுக்கு. இப்போ சாப்பிட்டுருங்க. மத்தியானம் சாப்பிடலை இன்னும். சரி, இப்போ நான் வந்து வைக்க உலர்ணோ பொருட்கள் அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். என்ன ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் காசும் கையில் தாரேன். வைக்க என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி கொடுங்க. என்ன நான் இப்போ கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே. வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க தான் இவன் அம்மா என்ன? ஆமா. இவ ரெண்டு பேருமே உங்க பிள்ளை இல்லானே? என் பிள்ளை இல்ல. ஓ, இப்ப இவக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போயிருப்பீங்க தானே? இவ வந்து அங்க புதுக்குடி இருப்ப ஹாஸ்பிடல்லாம் பிறந்தவா வன்னியில. அவர் வந்து இங்க யாழ்ப்பாணம் ஹாஸ்பிடல் அது 2000 இந்த சமாதான கால பகுதிக்குள்ள வந்து நிக்க இங்க. 2000
பத்தொம்பது வயதுல? ஆ சரி சரி, வா வந்து வீரச்சா. ம் சரி சரி ஓகேம்மா. இப்போ என்னென்னு சொன்னால், இவைக்கு வந்து இப்போ என்னென்ன எனக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரே குடும்பத்தில் வந்து ரெண்டு பேருக்கு வர்றதுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு காரணம் உண்டு சொல்லியிருப்பாங்களேன்னு? காரணம் என்னையா, அந்த மரபு வழி தாக்கம் சொல்லினா. இவைக்கு ரிக்மன் வாகு 3 வயசுலேருந்து நான் புதுக்குடியிருப்பில் இருக்கேக்கே. நாங்கள் 17 வருஷம் புதுக்குடியிருப்பில் இருந்தாங்க. இந்த சஜ்ஜிய நடவடிக்கைன்னு சொல்லி கிளாலி பாதையால் போய் நாங்கால கிளிநொச்சியில் 3 வருஷம் இருந்து இப்போ இருந்தால் அங்காள் புதுக்குடியிருப்பிலேயே நிரந்தரமாக அங்காள் இருந்தாங்க. அப்போ 15 வருஷம் அங்கே புதுக்குடியிருப்பில் இருந்தாங்க, கைவேலியில் காந்தர்வனார்னு சொல்லி பக்கத்தில். அப்போ இவாக்கு வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் கொழும்புக்கு. ஒரு இப்போ கிட்ட ஒரு விரதம் வந்தது, வாக்கு சுவாச பையில் இருந்து இணைஞ்சு ஒரு கட்டி உண்டு வளர்ந்து கொண்டு இருந்தது பிள்ளைக்கு. அது இங்கே மாத்திலான்னு சொல்லி அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனிங் கொடுத்து இங்கே இல்லை ஹாஸ்பிட்டலில், இங்கே எங்கடைய யாழ்ப்பாணத்தில் வரையில் கொழும்புக்கு தான் கொண்டு போனேன். நாங்கள் கொண்டு போய் 3 தடவையாக கொண்டு போய் ஒரு முறை 1.5 மாதத்துக்கிட்ட நின்ற நாங்கள் வச்சுக்கொண்டு பெரிய கஷ்டப்பாட்டு. அப்பா எனக்கு ஒரு குடும்பம் எனக்கு உதவி செய்த, வெளிநாட்டில் இருந்த குடும்பம், எங்களோட சொந்தக்காரர் தானே பிள்ளையாள்கிட்ட வேண்டி நாங்கள் சரியான கஷ்டப்படுறோம்ண்டா. அது எனக்கு கொஞ்சம் மச்சாலாக்கள்லாம் கொஞ்சம் உதவி செய்தது. அந்த அந்த அதெல்லாம் நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தது அங்கே பிள்ளைக்கு. இந்த ஏனி அந்த வெளியில் அந்த மருந்துகளை அதை விளம்படுத்தி கொடுத்து உள்ளால குளிச ஊசி அடித்தது, ஊசி அடித்தது இப்போ வந்து 10 ஊசி தான் அங்கே போட்டது. இப்போ வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் ஊசி காசு 8 லட்சம் முடிஞ்சாது. 8 லட்சமும் என்னட்ட காசு ஒன்றும் இல்லை. பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து 3 லட்சம் ரூபா டாக்டர் மேட எனக்கு உதவி செய்தவன் மாட்டது வந்து 5 லட்சம் நான் கொடுத்தது. அது எப்படி சொல்லுச்சேன்னா, எங்கள்கிட்ட அப்படி 1% அந்தளவுக்கு வசதி இல்லை. நான் கலெக்ஷன் செய்தேன், நாங்கள் பிள்ளைகிட்ட இதே ஜிஎஸ்ஏஜிஓ போலீஸிலூடாக எல்லா அனுமதியும் எடுத்து கலெக்ஷன் செய்தாங்க. ஊர் ஊராக கலெக்ஷன் செய்தான் அந்த 5 லட்சம் கட்டினாங்க. அவ்வளோ சேர்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க? ஓ அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு கை நீட்டி வேண்டேங்கள ஐயா, மனத்தாக்கம் தானே. அது பிள்ளைய உயிர் போகாமலுக்கு இப்போ காப்பாற்றணும்னு சொன்னேன், அதை ஒன்றும் பார்க்கல. இது வந்து எந்த சொந்த பிரச்சனை, எந்த பிள்ளையால நான் பாதுகாக்கணும்டா, நான் செய்யத்தான் வேணும். உங்களுக்கு கணவன் இருக்கிறார், வேலைக்கு போயிட்டு அவர் இருக்கிறார். அவருக்கும் கொஞ்சம் அங்கால இருந்து கொஞ்சம் இந்த கீபர் அடிக்க மரம் முறிஞ்சு விழுந்து கொஞ்சம் வேலாதவருக்கு, ஆனால் வேலையால் அவற்றை உழைப்பே நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்க. கடை ஒன்று நான் காட்டினான் வீடியோவில் வைக்கி, அது என்ன மாதிரியம்மா? அது நீங்கள் கடை போட்ட நாங்கள் ஐயா, கடை நாங்கள் நான் ஒரு சீட்டு ஒன்று கட்டி எங்கள் சொந்த காசில் 6 மே 5 ரூபாய் தராமலுக்கு அந்த நான் 3 லட்சம் ரூபாய் சீட்டு ஒன்று போட்டு இவைக்கு 2 பேருக்கும் அதை நான் 1.5 ரூபாய் முடக்காமல் அந்த காசை நாங்கள் அறாலில் அந்த சீட்டு போட்டு நாங்கள் போட்டு 2 பக்கமும் 2 ரூம், இவருக்கு 1 ரூம், தமிழ் பிரியனுக்கு 1 ரூம், தனுஜாவுக்கு 1 ரூம் என்னென்னு சொன்னால் இவ 2 பேருக்கு தான் அந்த கடை. ஒரு பக்கம் இவ நடத்தலாம், மற்ற பக்கம் வேற நடத்தலாம். இல்ல இப்ப நாங்கள் தமிழ் பெரிய ஸ்டோர் தான் அது. அப்படி ஆசையில நீங்க செஞ்சீங்க, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னன்னு சொன்னா கொஞ்சம் சாமான்கள் போட்டோம் நாங்கள் அன்னைக்கா இதண்டு கொஞ்சம் தெரியும் தானே. தற்காலிகமாக நான் தடிகளெலாம் செய்து செய்து வச்சுருந்தேனா, அண்டே தடியில் ஒரு சொட்டுக்கில் என்ற விழாத அப்படின்னு அது கண்ணுக்களை குத்து அந்த தடி இப்படி முறிஞ்சு விழுந்து இவங்க பாருந்தானே சமாளிக்க மாட்டிங்க. தூக்கி இருக்க பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி போயிட்டு. அப்போ என்னன்னு சொன்னால் காலமே பின்னேரமும் நடக்கிறதுக்கு இவைக்கு நடபாதை நிரந்தரமாக நானும் இல்லாத காலத்தில் வீட்டுக்கே தான் இருக்கேன், வெளியில போறதே இல்லை. எனக்கு அதான் சரியான கவலையா இருந்தேன்டா, வீட்டுக்கே இருக்கிறேன். நீங்க அண்டை சொல்லியிருந்தீங்க தானே வெளியில கூட போறல தம்பி, ஒரு ஆசைக்கு நடந்து தெரியக்கூடிய மாதிரி செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்டால் சரியான கவலையா இருந்தது. ஆனா அப்பைக்கு வந்து என்னட்டு ஒரு கொஞ்சம் காசு கூட இல்லை கையில, அப்ப எந்த இதுவும் இல்லாம இருந்தது உங்களை சந்திக்கல. இன்றைக்கு நான் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து உலர்ந்த பொருட்கள் வாங்கினாங்களம்மா, சாப்பாடு சாமான்கள் நல்ல அங்கர் எல்லாம் வாங்கியிருக்கிறோம், தேவையான சாமான்கள் வாங்கியிருக்கிறோம்.
மிச்ச காசை நான் உங்களுக்கு கையில் வந்துட்டு போகிறேன். நீங்கள் இப்போதைக்கு சாப்பாட்டுக்கு அதைக்கு கொடுங்க, எங்களால் முடிஞ்ச உதவி. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்வோம். நாங்களும் முதலே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்துட்டோம்ன்றதால வந்து உங்களுக்கு இந்த நாளைக்கு கட்டித்தர வேண்டி இல்லையம்மா. நானும் இப்படி வந்து வீடியோக்கள் எடுத்து போட்டு அப்படித்தானம்மா நான் செஞ்சு வந்துட்டுருக்குறேன். அப்போ அது செய்வேன்ன்ற நம்பிக்கை இருக்குது, அது எங்களை மக்கள்தான் கையிலான் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சிட்டோம்னு சொன்னால் செஞ்சிடலாம். அது ஒரு முக்கியமான தேவையை தான் கேட்டிருக்கிறீங்கள். இப்போ எனக்கு கனடாவிலிருந்து சுமதியோட அக்கா எனக்கு 52,000 ரூபாய் தந்திருந்தவா. அப்போ அதில் வந்து நாங்கள் நான் ஆட்டோ ஒன்று தான் பிடிச்சுன்னு வந்துடான். அப்போ எனக்கு அதில் 2,000 ரூபா தேவை போக்குவரத்து செலவுக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு நான் எடுத்துட்டேன் 2,000 ரூபா. அக்காட்டு நான் சொல்லிவேன், இனித்தான் சொல்ல போகிறேன். 2,000 ரூபா ஏன்னு சொன்னால் நான் போக்குவரத்துக்கு எனக்கு இப்போ கைவசம் ஒன்றும் இல்லாதபடியாக அந்த காசுலேருந்து எடுக்க வேண்டியது சொன்னேன். 52,000 ரூபாய் போட்டிருந்தோம், அப்போ 2,000 ரூபா நான் அதுக்கு எடுத்துனேன். மிச்சம் 50,000 ரூபாயிலேங்கோ 13,390 ரூபாய்க்கு நாங்கள் சாமான் வாங்கியிருக்கிறோம். இந்த பில்லை வந்து நான் ஃபோட்டோ பண்ணிட்டு போட்டு விடுறேன். இதை அப்படிங்க மிச்சம் 50,000 ரூபாயில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 36,610 ரூபாய் இதில் இருக்குதுன்றிருக்கா பாருங்கம்மா. 36,000 இல்லை இல்லை இல்லை, இதற்கு செக் பண்ணுங்கள். இதுக்கு வீடியோக்கு முன்னாடி செய்கிறீங்க தெரியா? இந்தாங்க இந்த பில்லையும் வச்சுருங்க, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அதை அனுப்பி விடுறேன். சந்தோஷமாக உங்களுக்கு கனடாவிலேருந்து ஒரு அக்கா வந்து உங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பி இந்த உதவியை செஞ்சுருக்குறா. எனக்கு இந்த உதவியை செய்ததுக்கு இந்த சகோதரிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் யோசிக்காங்கம்மா, இப்போ எல்லாரும் அவள் வந்து இந்த அமௌண்ட்டை அனுப்பிட்டு சொன்னது, நீங்கள் கஸ்டமர்னு சொல்லி பார்க்குற யாருக்குனாலும் கொடுங்கன்னு சொல்லி உங்களோட வீடியோவே நான் இப்போ தான் போடுறேன். அப்போ நீங்கள் யோசிக்காதுங்க, இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இதுதானம்மா. நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுறேன்னு இதுக்கு உங்களுக்கு நான் போட்டு தரேன். நான் நேரம் ரூபா மேசனை பிடிச்சும் கதைக்கணும், இவ்வளோ முடியுமென்று எல்லாம் கதைக்கணும் இல்லோ, அது எல்லாமே நாங்கள் செஞ்சு தருவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் தம்பி, இன்னொரு பகுதி வந்து பார்த்தவே நான் அவையிட்டே இந்த வெளிநாட்டுக்கார தான் அவை அவையிட்டையும் கேட்டுனான். நான் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் அதை சொல்ல ஏதோ சொன்னவையாம், ரெண்டு அவை என்னோட ஃபோன் நம்பரும் தெரியல, என்ன காரணமும் தெரியல. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தான் நாங்கள் உங்கள்ட ஜாயின்ட்டு கட்டாயம் இருக்கணும், உங்களோட நம்பரை எனக்கு தர வேணும். மற்றது வந்து நீங்கள் ஆரோடு எடுக்கிறீங்கள் கதைக்கிறீங்கள்ன்ட்டு எனக்கு தெரியாது. நீங்கள் எடுத்து தர உதவிக்கு நாங்கள் மனம் மாற நன்றி சொல்லுவோம். மற்றது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஐயா, இந்த அவை வந்து வெளிநாட்டுக்கார வந்தவெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு 5,000 காசு கொடுத்துட்டு போனது சொன்னவே உங்களுக்கு கடை செய்தெல்லாம் இந்த வீடெல்லாம் அப்படி உடஞ்சி போய் கிடக்குது. முன்னுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த போட்டிக்கு ஒரு அக்கினா அதோ சுவர் குந்து மாதிரி அடித்து விட்டா பிள்ளைகளுக்கு, அதிலே அதுகள் படுக்குங்கள் இருக்குங்கள் காத்தோட்டமே இருக்கும். பேரன் இல்லை வீட்டில் பிள்ளை பேருங்க என்ன அப்படியும். அப்போ அதைத்தான் நான் இல்லாதவள்கிட்ட கேட்டேன், உள்ளாக்கள்கிட்ட இருக்கிற ஆக்கள்கிட்ட தானே நாங்கள் கேட்கலாம். மனமும் இருந்தா எனக்கு எவ்வளவோ உதவியை செய்த இந்த கலெக்ஷன் செய்ய எனக்கு ஒவ்வொரு தரம் காசுகள் தந்ததுகள் எனக்கு உண்மையாக எல்லாம் இந்த உயிருள்ள மட்டும் அந்த இந்த எனக்கு உதவி செய்த அந்த ஆக்களை நாங்கள் மறக்கவே மாட்டேன். அப்படி எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இதுகள் செய்து தாரன்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போனவே, ஆனால் செய்யலையே. ஆனால் கடைசி மட்டும் செய்யவே இல்லை, வரவும் இல்லை, ஒரு தொடர்பும் என்னோட கொள்ளவும் இல்லை. இவ்வளோ காலமாக போச்சு. சரி, இப்போ எனக்கு என்ன பயம்ன்று சொன்னாமா, இப்படி எனக்கு நடந்துருமோண்டேஞ்சலும் காப்போம். என் ஒரே ஒரு நம்பிக்கையம்மா இந்த வீடியோ தான், என் ஒட்டே ஒரு நம்பிக்கை. எனக்கு பின்னுக்கு வந்து ஒரு டீம் இருக்குது ரெடியாக செய்கிறதுக்கண்டு இல்லையம்மா, ஒட்டே ஒரு நம்பிக்கை இந்த வீடியோ பார்க்குற ஆக்கலாம். அப்போ அந்த நம்பிக்கையிலானே நானும் இப்போ உங்களுக்கு தந்துருக்குறேன். மற்றது நான் இந்த கதையே ஏன் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு விளங்குது. மற்றவ சொல்லி நீங்கள் இதை செய்யாமல் விடுறதுன்னு சொன்னால் அது யார் இல்லை எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை வந்து கனபேர் சொல்கிற வந்து அயலில் விசாரிக்கணும்னு சொல்லி, ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட விசாரித்தாலும் நல்ல மாதிரி சொல்ல போகிறதே இல்லை. அது வந்து எங்களோட மக்கள் இருக்கிற ஒரு இயல்பு உண்டு. நீங்கள் கனபேர் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாள் உங்களை பெரிய நல்லா சொல்ல முடியும், கடைசி வந்தாலும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், அதால் தான் நான் சொல்கிறேன். இது வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்குறது இல்லை, நாங்கள் நேராக வந்திருக்கிறேன். இந்த வீடு ஓகே, பெரிய வீடு கட்டிக்கணும், இது கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்குது, உனக்கு ஒரு கடை, அது வெளிநாட்டுக்காரர் ஏதோ உதவி செஞ்சுருக்கீங்க, அங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அது வந்து வேர்ல்விஷனால் செஞ்சுருக்கு, எல்லாமே ஏதோ கிடைச்ச உதவியால் தான் இவ்வளோ காலம் சந்தோஷமாக ஏதோ பிள்ளைகளுக்கு ஒரு ஓரளவாச்சும் உதவி கிடைச்சிருக்கு. கடைசியாகவே கேட்குற உதவி வந்து அந்த நடப்பாதையை வந்து போடணும்னு சொல்லி
அதுவும் அம்மா நான் உங்களுக்கு திருப்ப திருப்ப சொல்லிடுறேன், எந்த கையில் எதுவுமே இல்லை. எங்களை மக்கள் உதவி செய்வீங்கடா கண்டிப்பாக நான் செய்கிறேன். என்ன ஏற்கனவே வீடியோ லாங்காக போயிட்டு நான் இன்னும் ஒரு சங்கானைக்கு போக போகிறேன், அந்த வீடியோ நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கோ. இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். என்ன உங்களுக்கு உதவி கிடைச்சா செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் இன்னும் ஒரு காணொலி ஊடாக சந்திப்போம். நன்றி.